விட்டு தொலைங்கன்னா இல்ல இல்ல கடைசியா ஒரு தரம் படிக்கிறேன்ட்டு நாலு தரம்தான். அப்ப செட்டிவிட் போய்ங்க பிராமணன் போய்ங்க இந்த முன்னேறிய வகுப்பெல்லாம் நாலு தரம்தான் படிக்கலாம், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் மட்டும்தான் அஞ்சு தரம் எழுதலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதனால நம்ம கள்ளர்கள் சேர்வார்கள் எல்லாரும் சேர்ந்து அஞ்சு நாலாவது வந்துருச்சு நாலாவது வந்துருச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவ்வளவுதான், இதோடு ஒட்டியை கட்ட வேண்டியதான்னு நாலாவது அட்டம்ல நான் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகி எங்க அப்பச்சிட்டு போய், அப்பச்சி நான் பாஸ் ஆகிட்டேன், இந்த நம்பர் குறிச்சு வச்சிருக்கேன் பாருங்கிறேன். எதுக்கும் கால பேப்பரையும் பார்ப்போம்னா ரொம்ப அவமானமா போச்சு, இன்னும் என்னால மறக்க முடியல. அப்படி படிப்பை பத்தி அவ்வளவு தூரம் ஒரு உணர்வு இல்லாத காலம், ஒண்ணு பெற்றோருக்கு தெரியணும் இல்ல பிள்ளைகளுக்கு தெரியணும். அவங்க கடையை பார்த்துக்க ஆள் இல்ல, ஐயாவுக்கு வயசாயிருச்சு நீ வந்து கடையை பார்த்துக்கங்கிறதுலயே இருந்தாங்களே தவிர படிக்கணுங்கிற எண்ணம் இப்ப இல்லை. இப்ப பிள்ளைகள்லாம் படிச்சு பெரும் படிப்பு எல்லா நாடுகளுக்கும் போய் அந்த காலத்துல செட்டியார்கள் எல்லாம் போய் கொண்டு வித்து பெரும்பணம் கலப்புனதுக்கு மேல இப்ப படிச்சு விட்டு பெரும்பணம் கலப்புறாங்க. எல்லாம் ரொம்ப சுமாரா போன செட்டிய வீட்டுல எல்லாம் இப்ப வீடு வாசல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப மகன் பணம் அனுப்பி இப்ப கார் வண்டி எல்லாம் வச்சிருக்கா. காலம் அவ்வளவு பெரிய மாறுதல், எனக்கு படிப்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கும்னு எனக்கு அந்த காலத்துல தெரியல. நம்ம இப்படியே அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு போனேன் அழகப்பா காலேஜில். அழகப்பா காலேஜ் அழகப்பா செட்டியார் ஒரு பெரிய வள்ளல் பெருமை, கட்டி வச்சுட்டு போறீங்கன்னா பாருங்க எந்த மார்க் எடுத்தாங்கலாம் கேட்க மாட்டாங்க. நான் எஸ்எல்சி பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அலெக்சாண்டர் யானமுத்து எங்கே அப்படின்னு எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை பிறக்கினார் எங்கே ரெண்டாவது பக்கத்து பிறக்கினார் எங்கே மூணாவது பக்கத்து பிறக்கினார் எங்கே நாலாவது பக்கத்து பிறக்கினார் நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சேன். சரி சரி பரவாயில்ல அப்படின்றது, அப்ப சேர்றதுக்கே பயம் இல்லை. அதனால எவன் வந்தாலும் சரி பாஸ் ஆகிட்டு வந்தானா சரி ஃபெயிலானவனை மட்டும்தான் சேர்த்துக்கிறது இல்லைன்னு கொள்கை வச்சிருந்தாங்க. அப்ப அவர் கேட்டார் எந்த பிரிவு நீ எடுத்துக்கோன்னு கேட்டார். அட்வான்ஸ் தமிழ்னு. ஏன் நீ இங்க வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ் எடுக்காம அட்வான்ஸ் தமிழ் எடுக்கிறது, ஒரு பாடமாவது படிக்கிறது குறையட்டும்னு வந்த அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா அறிவு என்பது வேறு, அகாடமி என்று சொல்லுவது வேறு, அகாடமிஷியன். அதுக்கு பிறகு எனக்கு படிப்பில் பெருநாட்டம் ஏற்பட்டது. வாழ்க்கையில் எதையோ தவற விட்டு விட்டோம் என்று சொல்லி நான் அஞ்சு பிறகு படிப்பதையே வாழ்க்கையாக கொண்டு நாற்பது ஆண்டு காலமாக நான் படித்துக் கொண்டே தான் இருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர நான் படிக்காத நூல்கள் என்று எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கின்ற பழக்கம் எனக்கு உண்டு. அதனால ஒரு பெரிய தவிப்பு, ராத்திரி புத்தகம் வாங்கி கொண்டு வந்தால் ராத்திரி ரெண்டு மணி வரையிலும் படிச்சுட்டு அது சொல்ல புத்தகம் என்ன ஓடியா போயிடும் என் பொண்டாட்டி சொல்லுவா, அதுன ஓடியா போயிடும். நம்ம தான் காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல, காலையிலையும் இருக்குங்கள தூங்க வேண்டியதானேம்பா. ஒரு பெண்ணிடம் ஏற்படுகின்ற தவிப்பு உங்களுக்கு புத்தகத்திடம் ஏற்படுகின்ற போதுதான் அறிவின் வளர்ச்சியை நாம் தொடங்கும். படிப்பு ரொம்ப சிறந்தது. அதனால நாளடியில் ஒரு பாட்டு உண்டு, கல்வி கரையில கற்பவர் நாட்சியில மெல்ல நினைக்கின் பிணி பல ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே என்று நாளடியார் சொல்லும். நமக்கு நோய்கள் நிறைய காத்திருக்கின்றன, கல்வி கரையில்லாதது நம்முடைய வாழ்நாள் வரம்புக்குட்பட்டது, ஆகவே கண்டதையெல்லாம் படிப்போம் என்று எண்ணாமல் கருதி பார்த்து தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்று நாளடி சொல்லும். அதனால நான் தேர்வு செய்துதான் படிப்பது வழக்கம். கடைசியாக கண்ணதாசனுக்கு பிறகு எதையும் கவிதை என்று நான் நினைப்பதில்லை. அவன் என்ன கவிதை எழுதுகிறான், இவன் ஹைக்கூன்னு ஒரு புது கவிதையை கொண்டாந்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஹைக்கூன்னா ஏண்டான்னு கேட்டா மூணு வரியில கருத்து சொல்ல வேண்டுமா, அதற்காக ஹைக்கூவை கொண்டாந்தாங்க. ஜப்பான்லேருந்து இதை இறக்குமதி பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த காலத்துல கேடிக்கை ஃபேனை இறக்குமதி பண்ணாங்க, இப்ப ஹைக்கூவை போய் இறக்குமதி பண்றான். ஏன்னா மூணே வரிக்குள்ள பஸ் ஸ்டாப்ல நிற்கிற போது பஸ் வர்றதுக்குள்ள படிச்சுட்டு பஸ் ஏறணுமா, அவ்வளவு அவசரமா இருக்க காலத்துல எதுக்கு நீண்ட வரிகள் அப்படின்னு அவன் கேட்கிறான். இதுக்கு போய் ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கிட்டு வர்றான். இந்த புதுக்கவிதைக்காரன் எல்லாம் ஐக்கு எழுதுறேங்கிறான். நான் கேட்கிறேன் என்னடா மூணு வரி எழுதுறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரம் பத்தல, மூணு வரிக்கு மேல படிக்க முடியாதுன்னா ஏன்டா அவ்வளவு அவசரக்காரன் மூணு வரி படிக்கிற, ஒன்னே முக்கால் வரியில ஒருத்தன் எழுதியிருக்கேன் அதைப்படி, இதுக்கு எதுக்கு மூணு வரி, இதுக்கு எதுக்கு மூணு வரின்னு கேட்கிறேன். மூணு வரி எதுக்கு, திருவள்ளுவர் ஒன்னே முக்கால் வரி தான் சொன்னேன், ரொம்ப நீளமா படிக்கிறதுக்கு இவங்களுக்கு பொறுமை இருக்காதுங்கிறதுக்காக
அவன் வந்து நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை ஏழு சீர் தானே ஒன்னே முக்கா வரிதானே. அப்புறம் வள்ளுமை ஒன்னே முக்கா வரியில இவ்வளவு நீளமா சொல்லிவிட்டானேன்னு அவ்வை பொறுக்க மாட்டாம ஒரு வரியிலே சொல்லிட்டான். அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஈயோ ஐயார் தட்டை தீயார் கொள்வர் உண்டி சுருங்குவர் பெண்டிற்கழகு ஊருடன் பகைக்கும் வேருடன் கிடங்கு எல்லாம் ஒரு வரி ஒரு வரி ஒரு வரியும் நீளம்னு அப்புறம் அப்பை நினைக்கிறார். அரை வரியில பாடித்தள்ளலாம். அரஞ்செய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கில் உடையது விளம்பல் ஊக்கமது கைவிடல் எண்ணெழுத்துகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுது ஓதுவது ஒழியே. ரெண்டு ரெண்டு வார்த்தையில ஒரு பெரிய கருத்தை அவ சொன்னான். என்னடா மூணு வரியில எழுதுறதுக்கு ஐக்குவ கடன் வாங்க ஜப்பானுக்கு போயிடல உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். தமிழே படிக்க மாட்டீங்களா? எங்க வெளியே தான் பார்ப்பீல உள்ள பார்க்க மாட்டீங்களா? அதனால கண்ணதாசன் காலம் இந்த ஐக்குவ கவிதைகளின் காலம் இல்லை. கண்ணதாசனுடைய காலம் மரபு சார்ந்த காலம். அதனால அவருடைய கவிதைகளின் மிகப்பெரிய அளவுக்கு உணர்ச்சி இருக்கும். அவரை போல ரொம்ப உணர்ச்சியோடு பாடுகின்ற ஆட்கள் ஒரு வாரம் எழுதினாரு. மனிதனை பாட மாட்டேன்னு எழுதினார். ஏன்னா ஒவ்வொரு தினமும் மனுஷனை பாடி பிறகு அவன் மாறிடுறான் அப்புறம் என்ன மாறிட்டேன்னு சொல்றாங்க அவன் மாறினதை சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன. மனிதனை பாட மாட்டேன்னு குமுதத்தில் முதல் வாரம் எழுதினார். நான் நினைச்சேன் அதுக்கு நடுவில் அவரை பார்த்தேன் அண்ணே என்னென்ன மனிதனை பாட மாட்டோம்னு எழுதிருக்கிய இனிமே தெய்வத்தை தான் பாடுவீங்களா அப்படின்னு. இருடா அடுத்த வாரம் பாடல அப்படின்னார். அடுத்த வாரம் மாதரை பாடுவேன்னு எழுதினார். கண்ணதாசன் மாற மாட்டார்னு நான் நினைச்சேன். அப்போ அவர் எழுதினார் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். அது பெண்ணை பற்றி பாடுறார். வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ. வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற பெண்ணே தேர் கலசங்களை தாங்கி வருகின்ற தேர் போன்ற அந்த பெண் சொர்க்கமில்லையா என்று கேட்கிறார். இதை விட அழகா அற்புதமா எவனால் பாட முடியும் பெண்ணை தேர் என்று. வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ. வைகாசி பிறை போல கைவீசி நடமாடும் மங்கைகள் தெய்வம் இல்லையோ. நீராளி அளவாக நிலையா நீராளி அளவாக நிலையான கதை சொல்லி நிலகுகின்ற உலகம் இல்லையோ. ஓராளி அளவாக உலகத்தின் கதை சொல்லி உறவாடும் கன்னி மயிலை உள்ளத்தின் உள்ளூர் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே பெண்ணை ஏத்துறா அதுக்கு தான்டா தமிழ்னே. இந்த மாதிரி பாடினார் கண்ணதாசன். எவ்வளவு வெள்ளம் பாடினார், எவ்வளவு வெள்ளம், எவ்வளவு வெள்ளம். எதை பற்றி பாடவில்லை. பெண்ணை பற்றி கண்ணதா கம்பன் பாடியதற்கு அடுத்தாற்போல் சிறப்பாக பாடியவே எனக்கு தெரிய கண்ணதாசன் தான். அவ்வளவு மிகச்சிறந்த மேதமை உடையவர். நம்முடைய ஆட்சிமார்களினுடைய தாக்கம் தான் கண்ணதாசனுக்கு. அவர் ஒரு மாலையிட்ட மங்கையில் ஒரு நாலு வரியை எடுத்து களவாண்டு வச்சுக்கிட்டார். இதை போட்டு பெரட்டி எடுத்துட்டாங்க கண்ணதாசனை. சில்லன்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே நெல்லன்று கூறி நிறுத்தி வழி போனாயேன்னு நம்ம ஆட்சியை ஒப்பாரி பாட்டில் சொல்லுவார். ரொம்ப அருமையான வரி. என்ன இந்த ஆட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய இலக்கிய உணர்வு இருக்குன்னு நான் நினைப்பேன். அந்த ஆட்சி சொல்றா, உன்னை கை பிடிச்சேன் கடைசி வரையிலும் என் கையை விடாம நீ கூட்டிகிட்டு போவாய்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். நீ வந்து ஒரு காட்டுக்குள்ள நெறிஞ்சி முள் காட்டுக்குள்ள அவன் செத்து போயிட்டான். அதை அவ சொல்றான் செத்து போயிட்டாங்கிறத அவ சொல்றான். நெறிஞ்சி முள் காட்டுக்குள்ள அதுவும் சில்லுன்னு பூத்து போயிருக்கிற நெறிஞ்சி முள் காட்டுக்குள்ள நில்லுன்னு சொன்ன நீ வருவாய் நினைச்சு நான் நின்றுகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போயே போயிட்டேங்கிறான். சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாயே போயே போயிட்டியே நான் என்னன்னு வாழ்வேன். இது வாழத்தக்க இடமாவா இருக்கு. இது நெறிஞ்சி காடா இருக்கே சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காடா இருக்கே இது துணை இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு கேட்ட அந்த பாட்டு கண்ணதாசன் ஆட்டிருச்சு. அப்படியே தூக்கி மாலையிட்ட மங்கையில் வச்சார். இங்க சொன்னாங்க செட்டி நாட்டு ஒப்பாரி பாட்டுல களவாண்டு வச்சுக்கிட்டாரு பல்லவி வச்சுக்கிட்டாரு கண்ணதாசன். அது கண்ணதாசன் சார் ஆட்சி விட்டு பாட்டை களவாடுறதுக்கு என்ன விட உரிமையுடைய வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னு நீங்க வந்து உங்களால் அப்படி ஒரு பல்லவி எழுத முடியாதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன எழுத முடியாதுன்னு. அவ்வளவு அழகா அந்த மாதிரி ஒரு நாலு வரியில பிடிச்சி இறுக்கி நிறுத்திவிட்டாரு இந்த ஆட்சிமார்கள். இதுக்கு மேல எழுத என்னால் முடியாது அப்படின்னு
அதனால தான் நான் அப்படியே எடுத்து வச்சேன். அதனால ஆட்சிமார்களுடைய கண்ணதாசன் விட சிறந்த கவிஞர் நம்ம ஆட்சிமார்கள் தான்ங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ஒரு ஆட்சி நான் வழக்கமாக அந்த பாட்டை சொல்லுவேன், பல பேர் கேட்டிருப்பிய, இருந்தாலும் சொல்கிறேன் இந்த சபையில். ஒரு ஆட்சி மனையில் உட்காந்துருந்தா செட்டியார் தாலி கட்டினார், தாலி கட்டி சும்மா இருக்கு அப்படி சாஞ்சிட்டான் செட்டி. அவன் பாட்டுக்கு சாஞ்சோன்னு என்னடா மாப்பிள்ள சாஞ்சிட்டான் சாஞ்சிட்டான், நீங்க சாஞ்சியே போயிட்டான், பதறி போனான் அந்த பொண்ணு. என்ன 18 வருஷம் என்ன கா இந்த சாஞ்சு தொலைச்சவன் தாலியே கட்டுறதுக்கு முன்னாடி சாஞ்சு தொலைச்சிருக்க வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவ கோபத்துல பாடுறா, கல்யாணத்துக்கு வந்த சனவெல்லாம் கூடியிருக்கு, என்ன கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இழவு கூட்டமா மாறிடுச்சு. அத அவ வந்து சொல்றா, என்ன மாதிரி உணர்ச்சி என்ன மாதிரி கருத்து ஓட்டம்னு பாருங்க. தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, தாலிய வாங்கிட்டாங்க செத்து போயிட்டான் புருஷன். அத அவ சொல்றா, தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, ஒரு 4 நாள் வாழ்ந்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, தாலியை கட்டி முடிச்சிட்டு சாஞ்சு போன, தாலியை கொண்டு வந்த தட்டான் என்ன வீட்டுல இருக்கான் கல்யாணத்துக்கு வந்த தட்டான், தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, சேலை கொண்டு வந்த சேனியனும் போகலையே, மாலை கொண்டு வந்த வைராவி போகலையே, பந்தல் பிரிக்கலையே, வந்த சனம் போகலையே, பணியாளன் சுட்ட செட்டி பாதி மனம் போகலையே, இப்படி நீ போயிட்டியே தான் சொல்றா. எங்க அப்பனுக்கு நான் ஒரு மக, எங்க அப்பனுக்கு பெருவாரி வெள்ளம் பணம், என் மக சின்ன கட்டிலா செஞ்சு கொடுத்தா ஆம்பளையானோட